நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் சொல்ல புண்புட்ட மனசை புகைவிட்டு ஆத்துன்ற மாதிரி சில நல்ல விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்தி தான் சில கெட்ட விஷயங்களை நம்ம மாற்றணும். வேறு வழி கிடையாது. பிஸி ஆகுறது மூலமாக தான் மாற்றணும். சில கேரக்டரையோ இல்லை சில செயல்களையோ நம்மளால் மாற்றவே முடியலை அப்படின்னா நினச்சா வருத்தப்படாதீங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதெல்லாம் பாருங்கள். அதில் உங்களை அறியாமலே இன்வால்வ் பண்ணிக்கோங்க. ஒரு கோயிலுக்கு போகிறது, நாலு பேர்கிட்ட புத்திமதி கேட்குறது, ஒரு கிளாஸ் கவனிக்கிறது, இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கணும். நீங்கள் மன உளைச்சலுக்கெல்லாம் உள்ளாகக்கூடாது. அதனால் இயற்கை இறைவனாலேயே மனசை கட்டுப்படுத்த முடியாது. நம்ம ஒன்றும் மிகப்பெரிய ஆளெல்லாம் கிடையாது. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இறைவனுடைய அத்தனை திருவிளையாடல்களையும் பாருங்கள். இறைவன்டையும் ஒரு கோபம் இருக்கும், ஒரு சாந்தம் இருக்கும், எல்லா கேரக்டரும் எல்லாத்தையுமே இருக்கும். நாம் ஒரு மனிதன் தான், சரியா? நம்ம வந்து சிறியவன் தான். அதனால் இதில் வந்து மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து வருத்தப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. வருத்தப்படணும் தான், ஆனால் தொடர்ந்து வருத்தப்படுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்னென்னு பார்க்கணும். மீண்டு வர மனசை கட்டுப்படுத்த முடியாது, மனசை ஏமாற்றி தான் வரணும். அதான் இவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கேன். புண்புட்ட மனசை புகவிட்டாதுன்னா வேறு ஒரு விஷயத்தில் புகவிட்டு, அதுக்கு தான் அர்த்தம். புகுத்தி நம்ம என்ன செய்யணும், அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்.